ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு லட்சுமி கிச்சன் ரெசிபி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, எங்க நேட்டிவோட ஒரு ஸ்பெஷலான ஒரு குழம்பு. எங்க நேட்டிவ் என்னங்கறத முதல்ல நான் உங்ககிட்ட சொல்றேன். எங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து நாகப்பட்டினம். நாகப்பட்டினம்னா யாருக்கும் தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. நார்மலாவே நாகப்பட்டினம்னா ரொம்ப ஃபேமஸான ஊரு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எங்களோட ஃபேமஸ் என்னன்னா மீன், கருவாடு, இதுதான் எங்களோட ஃபேமஸ். நாங்க அதுல ஒரு டிஷ் தான் இப்ப செய்து காமிக்க போறேன். இப்போ வாங்க, நம்ம எப்படி மீன் குழம்பு செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முந்தைய என்னோட வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க சமைக்கலாம். இங்கே பாருங்க, நான் ஒரு கிலோ மீன் வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க மீனில். நான் அதே மாதிரி தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மீனை வச்சு தான் நம்ம எங்கள் ஊர் மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சு, கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து பொரியட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். இது மண் செட்டிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பூண்டு பல்லு நான் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கீறி அதையும் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டியில் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ இது கூடவே ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்குறதுக்கு இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கரண்டியில் நல்லா இதே மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறிப்போம். நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து தான் செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இங்கே பாருங்கள், நான் ஒரு 50 கிராம் புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவை அதிகமாக வேணும்னா நிறைய கூட எடுத்துக்கோங்க. இதை நல்லா தண்ணியில் விட்டு கரைச்சிட்டு, நானே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது, குழம்பு மிளகாத்தூள். இப்போ என்னோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்லா கரைசி விட்டுட்டு போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்பு எடுத்து நம்ம கரைசி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதை சேர்த்துட்டோம். இப்போ சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு குழம்பு கொதிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதில் சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப, ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எங்கள் ஊர் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ குழம்பு கொதிக்கிட்டோம், நம்ம ஒரு மூடி வச்சு வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. நல்லா கொதிக்குது பாருங்கள் குழம்பு. இப்போ பாருங்கள், எங்கள் ஊர் சீக்ரெட் இது தான். எங்கள் ஊரில் மீன் குழம்புல நிறைய பேர் மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து போடுவாங்க. இதுதான் குழம்புல வந்து டேஸ்ட்டாக இருக்க போகுது. நான் ஒரு 1/2 மாங்காவும் ஒரு 1/2 முருங்கைக்காய் ஒரு 4 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். முருங்கைக்காய் வந்து 1/2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மாங்காவையும் 1/2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்ச நேரம் வேகட்டும், நம்ம அது வரையும் வெயிட் பண்ணுவோம். பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாங்காய் கூட நல்லா வெந்திருக்கு பாருங்க. இவ்வளோதான் குழம்பு, நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். நம்ம மீன் சேர்த்துட்டோன்னா குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/2 மீன் தான் எடுத்திருக்கேன். நான் 1/2 மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மீனை வந்து நம்ம குழம்புல எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எங்கள் ஊர் மீன் குழம்பு, எங்கள் ஊர் மீன் குழம்பு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான வேலை தான், ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீன் குழம்புனா நிறைய பேர் நினைப்பாங்க நிறைய வேலைன்னு, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. சிம்பிள் வேலை தான். இப்போ பார்த்தீங்க இல்லையா, இப்போ பாருங்கள், மீன் போட்டு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது மீன் நார்மலாகவே ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் வச்சோன்னா மீன் உடஞ்சிரும். இங்கே பாருங்கள், நான் சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கேன். மீன் அப்படியே முழுசாகவே இருக்குது பாருங்கள், நல்லா வெந்திருக்கும் வேற. இப்போ இதுக்கு மேலே நம்ம வேக வச்சோம்னா மீன் நல்லா உடஞ்சிரும். அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, இதில் ரொம்ப சீக்ரெட் இது தான், ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை லாஸ்ட்டாக சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஆனால் இது சாப்பிடும் போது தான் தெரியும் கருவேப்பிலை சேர்த்தது. இப்போது எங்கள் ஊர் மீன் குழம்பு, நாகப்பட்டினம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்